பாருங்க சூப்பரா மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து மிக்சர் பண்ண போறேங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாத்திரலாங்க. இப்போ சிம்பிளா நம்மளே வீட்டில் மிக்சர் பண்ணிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னாங்க, இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ கடலை மாவு வந்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்துருக்கோங்க. கலர் கொஞ்சம் கொடுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டால் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கலக்கலாங்க. மிளகாத்தூளுங்க, பெருங்காயத்தூளுங்க, மஞ்சத்தூளுங்க. இப்போ வந்து இது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கலாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக அந்த நம்ம போட்டுக்கிற மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் உப்பெல்லாம் நல்லா கலந்துருவணுங்க. அப்போ தண்ணி ஊற்றி பிசையில் ஒரே மாதிரி வருங்க டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ மிக்சருக்கு மாவு வந்துங்க இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க மாவு. இப்போ நம்ம மிக்சர் எந்த சுட்டியில் போகிறோமோ அந்த சுட்டியில் வந்து நீங்கள் மாவு வந்து பிசைஞ்சுங்கூட அந்த புளிஞ்சுங்கூட பார்த்துக்கலாங்க. மிக்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி புளிஞ்சுங்கூட பார்த்துக்கலாங்க. பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தொளித்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ மிக்சருக்கு மாவு பிசைஞ்சாச்சுங்க. இன்னைக்கு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி மிக்சர் பொறிக்க எண்ணெய் காஞ்சிட்டுக்குதுங்க. பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் கண்ணை தான் போட்டிருக்குதுங்க பொறிக்கிறதுக்கு. சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அது போட்டிருக்குது. இப்போ வந்து மேலே இதை அமுத்திருக்குங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து உள்ளே எல்லாம் தேய்ச்சிக்கலாங்க. அப்போ தான் மாவு ஈஸியாக உழுகு. கொஞ்சமாக இப்படி எண்ணெய் தொட்டு இது இதையெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இப்போ வந்து மாவு வந்து ஒட்டாமல் விழுகுங்க. அதே மாதிரி இந்த நம்ம மாவு போகிறோம் இல்லைங்களா, அந்த கிண்ணத்துக்குள்ளேயுமே நல்லா தேய்ச்சிக்கலாங்க. இப்போ பின்னாடி தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி உள்ளேயுமே ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாங்க. இனி வந்து மாவுள்ள வச்சு நம்ம அமுத்திடலாங்க. வந்து மாவு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அமுத்திக்கலாங்க. அப்படியே தூக்கி 2 சைடும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து வெந்துருச்சுங்க, இப்போ வந்து எடுத்துக்கலாம். இனி வந்துங்க இதே மாதிரி எல்லா மாவையுமே மிக்சர் பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதே மாதிரிங்க மீதி இருக்கிற மாவையும் எல்லாம் மிக்சராக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா வடிச்சுட்டு எடுத்து தட்டத்தில் போட்டுடலாங்க. இப்போ மிக்சர் வந்து பொரிச்சாச்சுங்க. இதுக்கு வந்து மிக்சருக்குள்ளே வேணுங்கிற பொருள் எல்லாம் போறதுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, இப்போ மிக்சர் பொரிச்சாச்சுங்க, அப்புறம் நல்லா முறுமுறுங்க. இப்போ மிக்சருக்குள்ளே போகிறக்கு இந்த பொருளையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு வந்து கருவேப்பிலைங்க, அவுளுங்க, பொட்டுக்கடலைங்க, வேர்க்கடலைங்க, பூண்டு இதையெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலைங்க, வறுத்த வேர்க்கடலைங்க. இப்போ வந்து நல்லா பொரிச்சாச்சுங்க. இப்போ இதையுமே நம்ம மிக்சருக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ பொட்டுக்கடலைங்க, இப்போ பொட்டுக்கடலையுமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பொட்டுக்கடலையும் பொரிச்சாச்சுங்க, அதையும் மிக்சருக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து வந்து தட்டி வச்சு பூண்டு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பூண்டே நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க, இதையும் மிக்சருக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து வந்துங்க அவல் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவல் பொரிச்சாச்சுங்க. இப்போ அடுத்து வந்துங்க கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா பொருளையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டோம்னா மிக்சர் ரெடிங்க. இப்போ கையிலேயே நல்லா கலக்கலாங்க, மாறிடுச்சு. சூப்பராக மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சூப்பராக வந்துங்க நம்ம வீட்டில் மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்லேயேனா எங்கள் வீட்லேயே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருமே நம்ம வீடு தான் இடங்காது. இப்போ வந்து எங்கள் மாமா டேஸ்ட் பண்ண போகிறார். சூப்பராக மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக கவிதா சுட்ட மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க.
ஆமா இதெல்லாம் முறுக்கு முறுக்கு முறுமுறுக்கு இதோ நேரம் மாலை பொழுது டேஸ்ட் எப்படிங்க மாமா இருக்குது கடலை வாங்க மாதிரி இருக்குது இந்த நிலக்கடல கடல அவ்வளோ சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது மிச்சர் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இந்த நீங்களும் இந்த சிம்பிளான மிச்சர் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ